ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, இனி கடையிலேயே வாங்க வேண்டாம், வீட்டிலையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பீனட் பட்டர் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம செய்கிறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் இனி நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா. ஒரு கப் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்தது, இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது கூட கூட எடுத்துக்கலாம். இது கூட தேன் நம்ம ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், இது நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கணும் அப்படின்றதுனால கடலெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் அல்லது ஃபுட் ப்ராசஸரில் நீங்கள் வந்து வேர்க்கடலை இதில் போட்டுங்க. நல்லா மிக்சியில் அரைக்கணும். ஒரே நேரத்தில் ரொம்ப நேரம் சுத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக 30 செகண்ட் கேப்பிட்டு அரைக்கணும். சூடு ரொம்ப ஏற விடாதீங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பிட்டு ஒரு 3-4 முறை அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துருக்க, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், திரும்பவும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. திரும்ப 1 நிமிஷம், 30 செகண்ட் அப்படின்ட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம அரைச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், டோட்டலாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் தேவைப்படும் நமக்கு. ஏன்னா வேர்க்கடலையிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பதம் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மற்ற ஜாம் கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சிட்டோம்னா பிரெட்டுக்கோ சப்பாத்திக்கோ நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1 கப் அளவுக்குனா கிட்டத்தட்ட அந்த சின்ன பாக்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வரும் 1 வாரத்துக்கு. இது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான். அப்போ வாரத்துக்கு 1 முறை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பிரெட்டுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க அப்படியே கூட எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மில்க் ஷேக்கும் இதில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. கட்டாயமாக இந்த லீவ் டைமில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சில பேருக்கு வந்து இந்த வேர்க்கடலை குறகுறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக நுணுக்கி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். சுவையான பீனட் பட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக அந்த லீவில் நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.